ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பொட்டேட்டோ பைட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெள்ளைப்பூடு சேர்க்கலாம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். 2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இதை ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லாவே வதக்கி கொள்ளுங்க. வதங்கினதுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணீர் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கொள்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விடும்போது மீடியமில் ஃப்ளேமை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது நல்லாவே கலந்தாச்சு. இப்போ நாங்கள் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இதில் வேக வைத்த உருளைக்கிழங்கு 4 மசிச்சு சேர்த்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். எல்லாமே நல்லா கலந்து நாங்கள் பிசைந்து இதை வேறையாக எடுத்துக்கொண்டாச்சு. இப்போ நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொள்கிறேன். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கொள்ளுங்க. ரொம்பவும் தின்னாகவும் பண்ணாமல் ரொம்பவும் திக்காகவும் பண்ணாமல் இந்த சைஸில் பண்ணி கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொள்ளலாம். ரொம்பவும் பெரிய பீசஸாக கட் பண்ண தேவையில்லை, சின்ன பீசஸாக கட் பண்ணினாலே போதும். இப்போ நாங்கள் இதை இன்னொரு பிளேட்டுக்கு வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதை இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாகியாச்சு. இந்த அளவு சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி கொள்ளலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து நாங்கள் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதோட இதில் மேல் பகுதியும் நல்ல கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும். இடைக்கடை இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் க்ரன்ச்சியாக இதை ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ நாங்கள் இதை வேறையாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான க்ரன்ச்சியான பொட்டேட்டோ பைட்ஸ் இப்போ ரெடி ஆக்கியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.